ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எம்கே சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ராய் பக்கோடா ராய் தோசை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, என்ன காஞ்சிட்டு இருக்குது, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன போடுன்னு பார்த்துக்கலாம். வாங்க. வெங்காயம், வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு போட்டேன், முதவே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் முருங்கைத்தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொரித்து உளுந்தோ கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். அதில் அப்போ தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சுக்கலாம். கடலப்பருப்பு உளுந்த பருப்பையும் கொஞ்சம் பொரித்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். அந்த மாவில் ஏற்கனவே உப்பு லைட்டாக போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். மாவு போட்டு வச்சுருக்கோம். இதில் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஏற்கனவே இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். சீரகம், சோம்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கை தலையை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுந்த பருப்பு இதில் போட்டுக்கலாம். எண்ணெயில் வணக்கணுங்க. பிசைஞ்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த லெவலில் பிசைஞ்சுக்கணும் பக்கோடாக்கு. இதில் என்னென்ன போட்டிருக்கோமா, சீரகம், சோம்பு, வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலை, முருங்கை தலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எண்ணெயில் கொஞ்சோண்டு லைட்டாக பொரித்து போட்டிருக்கோம். பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டிருக்கோம். இந்த லெவலில் பொரித்தா போதும் பக்கோடாக்கு. வாங்க, எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே போட்டுக்கலாம் பக்கோடா.
பாருங்க அப்படியே பிரட்டி விடணும். நேரம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறுது, இந்த மாதிரி தான் வரும். எடுத்து உளுந்தம் பருப்பு கடலப்பருப்பும் வறுத்து போட்டோம்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு அதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைத்தலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இரும்பு சத்து எல்லாமே இதில் வந்து சத்துள்ள பொருள் சேர்த்துருக்கோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சின்ன பிள்ளைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. சாயந்தர டைமில் ஸ்நாக்ஸு, மதிய டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நான் அரை கிலோவில் தான் போட்டிருக்கேன். இப்போ அரை கிலோவில் வந்து பக்கோடாவுக்கு கொஞ்சம், தோசைக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். தோசைக்கு ரெடி ஆகிக்கணும். ஆட்சி கடலப்பருப்பு உளுந்த பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ வந்து என்னென்ன தாளிச்சு கொட்டுறதுன்னு காமிக்கிறேன். உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை. இப்போ கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ராகி மாவில். இப்போ கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கும், லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். முருங்கைத்தலை கொஞ்சம் வதங்கணும்னு போட்டுக்கலாம். கொஞ்சம் முருங்கைத்தலை போட்டுக்கலாம். போங்க ராகி மாவுல இதை வறுத்ததை கொட்டிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கட்டி இல்லாம கலந்துக்கலாம். இப்போ தோசை பதத்துக்கு கலந்தாச்சு. இந்த அளவுல கலந்தா போதும். தட்டி வச்சு தோசை விட்டுக்கலாம்.
எல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கோம். அவ்வளோதான், இந்த லெவலில் கலைச்சா போதும். சைடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க, ராகின்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேர் இருக்குது. எடுத்துடலாம், வெந்துருச்சு. பாருங்க சுத்தியில் அப்படியே மண் மண் வந்துருக்கு. இது மாதிரி வந்துட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இது பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ராகி தோசை, இது ராகி பக்கோடா, இந்த பக்கம் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கு ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை கேப்பேன்னு சொல்லுவாங்க, ராயின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கேப்ப மாவு அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ராயி மாவுன்னு சொல்லுவோம். அரை கிலோ தான் போட்டேன். இதில் நாலு தோசை வந்துருக்குது, இந்த அளவுக்கு பக்கோடா வந்துருக்குது. அரை கிலோவில் இவ்வளோ வந்துருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.